ஹை ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு எக்ஸாம்ஸ் எஃபிசன்ட். இது வந்து முல்லைத்தீவு ஸ்ரீ சுக்கிரண வித்யாசாலை புதுக்குடியிருப்பு ஆசிரியர் திருமதி பி குருலட்சுமி அவர்களுடைய இந்த விடயம் தான் பார்க்க இருக்கின்றோம். நிறைகள் தொடர்பான விடயங்கள், நிறைகளை அறிய உதவும் பல்வேறுபட்ட தராசுகள் இங்கே காட்டப்பட்டிருக்குது. அப்படியே பார்த்து கொள்ளுங்கள். எல்லா தராசுகளுமே பொதுவாக நீங்கள் கண்டிருப்பீங்கள். அப்போ தராசை வந்து நாங்கள் சரியாக கையாளும் விதம் பார்த்தோம்னு சொன்னால், இரண்டு தராசு அதை இரண்டு பக்கங்களும் வந்து சரி சமனாக நிற்கக்கூடியமாய், இந்த முள் வந்து நடுவில் நிற்கக்கூடியமாய்த்தான் தராசு நாங்கள் என்ன செய்வோம், கையாளணும். நாங்கள் வந்து பொருட்களை அளக்கிற பொழுது இரு வெவ்வேறு அளவு இனி வந்து பொருட்களை வந்து வைக்க போகிறோம். வச்சா பிறகும் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், ஒரே மாதிரியான ஒரே அளவுள்ள பொருட்கள் மட்டும் இல்லாமல் பாருங்கள், ஒரு கேக் துண்டு ஒன்றையும் பனிஸ் ஒன்றையும் வைக்கிற பொழுதும் தராசு சரி சமனாக நிற்குது. என்ற என்ன அர்த்தம், அந்த இரண்டு அந்த பொருட்களுடைய நிறைகளும் சமனாக இருக்குதுன்ற அர்த்தம். அடுத்தது பாருங்கள், அந்த பூசணிக்காயும் அந்த பப்பாசிக்காயும் வந்து பப்பாசி பழமும் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் சமனான நிறையுடையதாக இருக்குது. அதனால் என்ன செய்யுது, தராசு சமனாக இருக்குது. அடுத்தது, இரு பொருட்களின் நிறையை ஒப்பிடும் போது சில சிறிய பொருட்கள் நிறை கூடியதாக இருப்பதை அவதானிப்போம். பெரிய பொருட்களை விடவும் சிறிய பொருட்கள் சில நேரத்தில் என்னவாக இருக்கும், நிறை கூடியதாக இருக்கும். இங்கே பார்த்திங்கன்னு சொன்னால், ரஜி ஃபோம் வந்து நல்ல பெரிய ரஜி ஃபோமாக இருக்குது. ஆனால் எங்கால பக்கம் வைக்கப்பட்டுள்ளது என்ன, இது இந்த வித்துப்பை பார்த்திங்கன்னு சொன்னால் சின்னதாக இருக்குது. பொருளின் அளவை பார்த்திங்கன்னு சொன்னால் ரஜி ஃபோம் பெருசாகவும் வித்துப்பை வந்து சிறிதாகவும் இருக்குது. ஆனால் என்ன, இந்த வித்துப்பை தான் நிறை கூடியதாக இருக்குது. நிறை கூடியதாக இருக்கிறபடியால் தான் இந்த பக்கம் வந்து கீழே நிற்குது. இந்த ரெஜிஃபோம் உள்ள பக்கம் வந்து நிறை குறைந்ததால் தான் அது வந்து மேலே நிற்குது. அடுத்தது, பப்பாசி இலையையும் ஒரு பப்பாசிக்காயையும் வச்சு பார்க்குறோம். பப்பாசி இலை எப்படி இருக்குது, நிறை குறைஞ்சதாக இருக்கிறதால் அந்த பக்கம் மேலே நிற்குது. நிறை கூடிய பப்பாசிக்காய் உள்ள பக்கம் கீழே வந்து நிற்குது. சரியோ, அடுத்தது பார்க்க போகின்றோம். தராசை பயன்படுத்தி வெவ்வேறு பொருட்கள் இரண்டினுடைய நிறையை வந்து நாங்கள் ஒப்பிட போகிறோம். முதலாவது வந்து வெண்டிக்காய் வந்து நிறை குறைந்தது, இல்ல கத்தரிக்காய் நிறை கூடியது. என்ன அறிகிறோம், நாங்கள் இரண்டு பொருட்களையும் வச்சு பார்க்குறோம், எந்த பக்கம் வந்து கீழ் நோக்கி, அதாவது வந்து கீழே நிறை கூடி வந்து கீழ் நோக்கி நிற்குதோ, அதாவது கீழ் நோக்கின்னு சொல்லி சரிஞ்சு கீழே அணிக்குதோ, மற்ற வந்து மேலே மேலே அணிக்கும், அப்போ அப்படி நிற்குதோ, அதுதான் என்ன, நிறை கூடியதாக இருக்க போகுது. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், இந்த தராசு முள்ளை பேருங்க அப்படி நிற்குது, இங்கே அழிப்பக்கம் சாய்ந்து நிற்குது. இங்கே அழிப்பக்கம்தான் நிறை கூடி, இங்கே அழிப்பக்கம் தராசு தான் என்ன செய்யுது, கீழ் நோக்கி நிற்குது, கீழேயாக நிற்குது. என்றபடியால் இங்கே பொருளில் நிறை கூடியது எது, கத்தரிக்காய். நிறை குறைந்தது எது, வெண்டிக்காய். அடுத்தது வந்து ஒரு தீப்பெட்டியையும் ஒரு சவர்க்கார கட்டியையும் வைக்கிறோம். ஒரு தீப்பெட்டியையும் சவர்க்கார கட்டியையும் வைக்கல, சவர்க்கார கட்டி உள்ள பக்கம்தான் கீழே நிற்குது. அப்போ கீழே நிற்கிற பக்கம்தான் என்ன, நிறை கூடியது. மேலெழும்பி நிற்கிற பக்கம் என்ன, நிறை குறைந்தது. அப்போ தீப்பெட்டி நிறை குறைந்தது, சவர்க்காரம் நிறை கூடியது. அடுத்தது, நாங்கள் தராசை பயன்படுத்தி ஒரே வகையான ரெண்டு பொருட்களை ஒப்பிட போகிறோம். இங்கே வந்து இரண்டு வேறுபட்ட பொருட்களை ஒப்பிட்டு நாங்கள் இனி வந்து ஒரே வகையான பொருட்களைத்தான் நாங்கள் ஒப்பிட போகின்றோம். ஆனால் வந்து பாருங்க, முதலாவது வந்து இங்காளி பக்கம் உள்ளது வந்து இடது பக்கத்தில் உள்ள இந்த இதுவும் வலது பக்கத்தில் உள்ள இதையும் பார்த்திங்கன்னு சொல்லி சொன்னால், எது நிறை கூடியது, இங்காளி பக்கம் கீழே அணிக்கிற இந்த பக்கம் தான் என்ன, நிறை கூடியது. அது மாதிரி ரெண்டு தக்காளி பழங்களை வச்சு பார்க்குறோம், எது நிறை கூடியது, எது கீழே அணிக்குது, இதுதான் கீழே அணிக்கு. அப்போ இதுதான் வந்து நிறை கூடியது. அடுத்தது, தராசுகளை பார்த்து நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால், அட்டவணையை நிரப்ப போகிறோம்.
முதலாவது தராசு. சரியோ, முதலாவது தராசுக்குரிய அட்டவணையை பாருங்கோ. நிறை கூடியது எது, நிறை குறைந்தது என்றது போகிறோம். அதை மாதிரி ரெண்டாவது தராசை பார்த்துட்டு இந்த ரெண்டாவதுக்கு நேரம் நிறை கூடியது நிறை குறைந்தது என்றது போகிறோம். அது மாதிரி மூன்றாவது தராசை பார்த்துட்டு நிறை கூடிய பொருள் எது, நிறை குறைந்த பொருள் எது என்றது போகிறோம். அவதானமாக கவனித்து கொள்ளுங்கள். முதலாவதில் வந்து முதலாவது தராசில் அந்த முள்ளிங்கால் பக்கம் சாய்ந்து இதுதான் வந்து அதிகமாக கீழே நோக்கி பதிந்து இருக்குது. அப்போ இது இங்கே வந்து நிறை கூடியது தோடை, நிறை கூடியது தோடை, நிறை குறைந்தது தக்காளி. சரியோ, அடுத்தது பார்ப்போம். ரெண்டாவது தராசில் கத்தியும் கரண்டியும் வச்சிருக்கணும் முள்ளிங்கால சரிந்து இதுதான் வந்து கீழ் நோக்கி கீழே நிற்குது. அப்போ கத்தி நிறை கூடியது, கரண்டி நிறை குறைந்தது. அடுத்தது தீப்பெட்டியும் சவர்க்கரம் பாருங்க, முள்ளிங்கால சரிந்து இதுதான் பதிந்து இருக்குது. அப்போ நிறை கூடியது சவர்க்காரம், நிறை குறைந்தது தீப்பெட்டி. சரியோ, இந்த அட்டவணையை வந்து வடிவாக நிரப்பி போட்டோம். அடுத்த கேள்வி பார்க்க போகின்றோம். தராசை பார்த்து மிக பொருத்தமான சொல்லின் கீழ் கோடு வரைவோம். தராசை பார்த்துட்டு தான் நாங்கள் என்ன செய்ய போகிறோம், மிக பொருத்தமான சொல்லின் கீழ் கோடு வரைய போகிறோம். இங்கே வந்து தக்காளி பழமும் தோடம்பழமும் வைக்கப்பட்டிருக்கிறது. அப்போ கேள்வியை பார்ப்போம். தோடம்பழத்தின் நிறை, தோடம்பழத்தின் நிறைய பேர் தான் இப்போ சொல்ல போயினோம், அதான் கவனிங்கோ. தோடம்பழத்தின் நிறை தக்காளி பழத்தின் நிறையை விட என்னவா, தோடம்பழத்தின் நிறை தக்காளி பழத்தின் நிறையை விட என்ன கூடியது. ஏனிங்காளி பக்கம் தோடம்பழ பக்கம்தான் சரிந்து நிற்குது. அப்போ தோடம்பழத்தின் நிறை தக்காளி பழத்தின் நிறையை விட என்ன கூடியது. அடுத்ததா கரண்டியின் நிறை. அப்போ இதை பற்றி சொல்ல போகிறோம், கரண்டியின் நிறை பற்றி சொல்ல போகிறோம். கரண்டியின் நிறை கத்தியின் நிறையை விட என்னவா இருக்குது, மேலெழும்பி நிற்குது. கத்தி தான் கீழே நிற்குது. அப்போ என்னவா இருக்கணும், இது கரண்டியின் நிறை கத்தியின் நிறையை விட என்னவா இருக்கும், குறைந்ததாக இருக்கும். என்ன, கரண்டியின் நிறை கத்தியின் நிறையை விட குறைந்தது. சரிதானே, இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி இருந்தேன்னு சொல்லிச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், நம்பளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தொடர்ச்சியாக வந்து பார்த்துக்கொள்வதற்காக வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக்கொள்ளுங்கள். தேங்க்யூ.